वेलकम टू माय चैनल इन्हें पाती अमावस कंदिष्टिक कलड़ी पटा पड़े कन्ड पड़कून पर नम्बर नम्बर सुटपचपम कलपुर कुंम और कत् कट पड़को नम्बर सुटीपोल सुटीपोल कटदेल ओर तली वरामकू तक नम्बर वीडियो पार वो कट पारवे वो वैब्रेशन काटिक पारवये वैते कैपिड़ वार्ते नाल कटे नमक पल वचने ऐसी कल वोचने और प्रच्ने मुड़ा मत प्रच्ने नमक पारकोटेपारेचन एद्री वो नम्बल नम्बिकेपा कन् वो नोकी वरान एपी तक पड़लाते और सबकेवलता सपादों अवकल सीद कतना मोदी अरुत अल ना सकप वचिकन नम्ब वीटकेंटमों सुटे तिरपी वे वो वीट वीट वो सुन नम्बर वीट अदक पाती नम्बर नलतल नलत मेल कट पारवेल विड़ो नलतल फा सुटेल नाल पकमों सैडा पात नंब सु तिरपी वो अंत पारवल मोशन पारवाल नम्बर एल इतम सुटो ना अभी पड़ो वीट कट अंगे इटमों सु नंबर अदक पाती कलपुर नंबर वो कलपुरते कलपुर एरीम पाती अगर कण पारव दृष्टि एल अरीजीपोन नंबर वो कलपुरते वे நம்ம எதிரியே இல்லைன்னு நினைப்போம் நம்மள எதிரியா நினைக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கான் நம்ம நல்லது தான் நினைப்போம் அவன் கெட்டதையே நினைப்பான் என்ன சொல்வான் எதை விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும்ன்றது நிஜமா இந்த காலத்துல வந்து உறுதி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பன் செஞ்சா புள்ளைக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்குன்னு சொல்வாங்க இப்பெல்லாம் வந்து அப்படி கிடையாது இப்ப யார் செய்றாங்களோ அப்பாவையும் தாக்காத அம்மாவையும் தாக்காத தன்வினை தன்னை சுடும்ன்றது இப்போதான் கரெக்ட்டா வந்துனே இருக்குது பாத்தீங்கன்னாக்கா கல்புரம் வந்து நல்லா திக்கா வச்சுக்கோங்க சும்மா லைட்டா கல்புரம் வச்சு கீழ எல்லாம் உலர மாதிரி வச்சுக்கோங்க அது நல்ல பெரிய கல்புரமா வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மனசுல நினைச்சிக்கினு யார் கண் பட்டுச்சு அத எதன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சி மனசுல நினைச்சி எல்லாத்தையும் சுத்துங்க உங்களுக்கு என்னென்ன மனசுல தோணுதோ உங்களை யார பத்தி கேட்டதா நினைக்கறாங்க கேட்டது செய்யணும்னு நினைக்கறாங்க அவங்கள திருஷ்டி எல்லாம் போக்கு போய்டுங்க அப்படினு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க திருப்பி அதே மாதிரி நம்ம வெறு எலுமிச்சபழத்தை பார்த்து சுத்திட்டு வந்தோம் அந்த ஏனா அது சகப்பை வச்சு சுத்தும்போது அந்த ரத்தகாவுன்ற மாதிரி அதல வச்சு நம்ம சுத்துறோம் திருப்பி கல்பர்த்த அதே மாதிரி எல்லா இடமும் சுத்தி காமிச்சுக்கோங்க இதுக்கு வந்து வெளிய இருந்தேவும் சுத்திக்கலாம் வெளிய இருந்தே சுத்திட்டு அந்த இடத்துல வந்து மூணு டைம் சுத்திட்டு கீழ வந்து கல்பர்த்த போடுறங்க அது எரியும் அப்புறம் அந்த எலுமிச்சபழத்தை நல்லா பிழிஞ்சி விட்டுடுங்க நல்லா சாறு இருக்குற அளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பிழிஞ்சி விட்டுடுங்க விட்டுட்டு நாலா பிரிச்சு நாலு சைடுக்கு ஒன்னு ஒண்ணா போடுறங்க போட்டுட்டு வந்து கைய கழுவிட்டுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம என்னன்னைக்கு செய்யலாம்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா வெள்ளி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இந்த மாதிரி நாளில் வந்து நீங்கள் வந்து சுற்றி போட்டுக்கோங்க நம்மளுக்கும் வந்து பெரியவங்க யாருனா கிடச்சாங்கன்னா நம்மளும் நின்று சுற்றிக்கலாம் நம்மளே சுற்றுதால நம்மளுக்கும் நம்ம சுற்றிக்கலாம் நம்ம வீட்டை மட்டும் சுற்றி நம்ம போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு எப்படிலாம் நினச்சி வேண்டிக்கின்னு சுற்றிக்கோங்க நிஜமாக இதில் வந்து 100% வந்து இதில் வந்து நம்மளுக்கு பலன் இருக்குது காலையில் சுற்றிட்டு சாப்பிட்டு கிட்டு அம்மாசிக்கு நான் படுத்து எழுச்சிக்கிறேன் அப்படியே உடம்புல அவ்வளோ திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்குது உங்ககிட்ட பூசணிக்காய் இருந்துச்சுன்னா பூசணிக்காயிலையும் சுற்றி போடுங்க நம்மக்கிட்ட பூசணிக்காய்
வாயின்னு வராதால நம்ம எலுமிச்சை பழத்தில் சுற்றி போட்டோம். எலுமிச்சை பழத்துலேயும் சுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பூசணிக்காய் இருந்தால் பூசணிக்காயிலையும் சுத்தலாம். இது வந்து சுத்துறது வந்து நம்மளுக்கு 100% வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா அவ்வளோ கண்டுச்சு, நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. உங்களை பார்த்துனே இருப்பான், 1000 பேர் பார்த்துனே இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவனுக்கு என்ன கெட்டது நினைக்கலாம், கெட்டது செய்யலாம், இதை தான் நினச்சிக்கினே இருப்பான். எதுக்குமே நம்மக்கிட்ட வரமாட்டானே, எதுக்குமே நம்மக்கிட்ட பேச மாட்டானே. அவன் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அவன் என்ன பண்ணால் நம்மக்கிட்ட வருவான் அவன் பேசுகிறதுக்கு. இப்போயும் சொல்கிறா போல தான், வண்டி போயினே இருக்குது, வந்துனே இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா கந்திஷ்டின்றது வந்து லேஸ் பட்டது கிடையாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்த்துக்கலாம், நம்ம என்ன அவன் திஷ்டி வந்து அவன் கண்ணு வந்து நம்மளை என்ன பண்ண போகுதுலாம் நினைப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து சும்மா வாய் வார்த்தைக்குன்னா சொல்லலாம். நிஜமாகவே நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அவ்வளவும் வந்து நான் இப்போ அமாவாசைக்கு சமையல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்திருக்கிறேன். உடம்புல வந்து என்னவோ ஏதோ வந்து அப்படி ஒரு பலம் கஷ்டத்தை கொடுக்குது. அப்படி தூங்கி எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியாக இருக்குது. அப்படி நீங்கள் நல்லதே நினைப்பீங்க, நல்லதே நினச்சி ஒருத்தவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அவன் வந்து வாங்க மாட்டான். ஏன் வாங்க மாட்டான்னா, அவன் விஷத்துலேயும் விஷம், கொடிய விஷம் அவன். அதனால் வந்து நீங்கள் அவனுக்கு நல்லது நினைக்கிறீங்க, அவன் உங்களுக்கு கெட்டது நினைக்கும் போது நீங்கள் கொடுத்தா அவன் எப்படி வாங்குவான்? அவன் மனசார நல்லது நினச்சிருந்தான் வாங்குவான். அதை கெட்டதை நினைக்கும் போது நீங்கள் அவன் கொடியதுலேயும் விஷம்தான் அவன்.